பல்லாவரம் ஊராட்சி மன்ற தலைவர் பி லட்சுமி பன்னீர்செல்வம். பல்லாவரம் ஊராட்சியில் கிருமி நாசினி ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் தேவையான இது வந்து வசதியை செய்து கொடுத்துருக்கேன். இலவச அரிசி வந்து மூணு முறை கொடுத்துருக்கேன். நான் மற்றவர்கிட்டேருந்து வாங்கி தூச்சங்க இதில் வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கியும் கொடுத்துருக்கேன். மளிகை பொருள் அரிசி எண்ணெய் எண்ணெய் தேவையானதை கொடுத்துருக்கேன். மூணு முறை கொடுத்துருக்கேன். அடுத்த மக்களுக்கும் கொடுத்துருக்கேன். நூறு நாள் வேலைக்கு 50 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு எல்லா வேலையும் அவங்களுக்கு வந்து ஒரு நாள் விடாத எல்லா வேலையும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஊனமுற்றோருக்கு 1000 ரூபா, மிருதங்க வாசிகளுக்கு 1000 ரூபா, விடோ இவங்களுக்கு வந்து 1000 ரூபா, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மூலமாக எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கேன். தூய்மை பணியாளருக்கு அவங்களுக்கு தேவையான வாரம் வாரம் கையில் க்ளவுஸு, தேவையான கிருமிகள், மாத்திரை, அவங்களுக்கு தேவையான வசதியை பண்ணி கொடுத்துருக்கேன். அரிசி வந்து அவங்களுக்கு தேவையான அரிசி கொடுத்துருக்கேன். ஆனால் கம்மியான ஊதியம் இருந்தாலும் எங்கிட்ட இருக்க பணத்திலேருந்து அவங்களுக்கு கொடுத்து தேவையான உதவியும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லாக்டவுன் இது வரைக்கும் கொரோனா உங்கள் பஞ்சாயத்தில் யாருக்கு பாதிப்பு? பாதிப்பு வந்து ரெண்டு பேருக்கு இருந்தது, ஆனால் அது நெகட்டிவ் ஆகலை. ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க போய் கூட்டிங் போகும்போது அவங்களுக்கு தேவையான குடும்பத்துக்கு, அங்கே இருக்க 6 குடும்பத்துக்கு தேவையான நோட்டீஸ் ஒட்டினாங்களோ அவங்களுக்கு தேவையானதே நான் கொடுத்து விட்டேன். எல்லா உதவிகளும் பதிவாக உங்களுக்கு நீங்கள் செய்த உதவிகள் எல்லாம் துணைத்தலைவர், வார்டு மெம்பர் எல்லாம் ஒத்துழைப்பு தந்தாங்க. எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உங்கள் பஞ்சாயத்து நூலகம் இருக்குது. உடற்பயிற்சி கூட இருக்கா? எல்லாம் இருக்குது. விளையாட்டு எல்லாம் பராமரிப்பு இருக்கா? கம்பெனி இல்லை. கம்பெனி இல்லை. பற்றாக்குறை இருந்தாலும் எங்களுக்கு தேவையான வசதி வந்து கிராமத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான வசதியை செய்து கொடுத்தலாம். உங்களுக்கு ஒன்றிய கவுன்சில், ஒன்றிய கவுன்சிலர் வந்து டிஎம்கே இருக்கணும், மாலதி இருக்கணும். அவங்க ஃபண்டிலேருந்து அவங்க பஞ்சாயத்துக்கு ஏதாவது உதவி பண்ணாங்களா? இது பண்ணல. அவர் வந்து அவர் பஞ்சாயத்துக்கு பண்ணியிருக்காரு, பண்ணுவார். எங்கள் முதலமைச்சர் சொன்னபடி வந்து என்ன வேணுமானாலும் நானும் அண்ணா துணிச்சங்க செயலாளர் பல்லவாடா வந்து ஓட்டுநர் செயலாளர், நான் மாவட்ட துணை செயலாளர். அண்ணன் வந்து மூலமா எந்த பிரச்சனையும் இல்லை, கிராமத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே போல் எந்த கிராமத்துக்கும் எந்த பயமும் இல்லை அண்ணன் இருக்கிற வரைக்கும். கொரோனா பற்றி பயப்பட வேண்டாம், பாதுகாப்பு இருங்க, வீட்டில் இருங்க. கடைசி பையன், வீட்டில் இருங்க, பாதுகாப்பு இருங்க, வீழ்த்திருங்க, தனித்திருங்க. அண்ணன் சொன்ன மாதிரியே, நன்றி. தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிற மாதிரியே எந்த பயமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. எல்லாம் உதவியும் பண்ணுறாரு, எல்லாம் தேவையானதே செய்கிறாரு. சரி, தேங்க்யூ.